உயிருக்கு போற வழிய தேடி தேடி ஊர் ஊரா அலைகிறன். ஒருதனும் எனக்கு பதில் சொல்றான் இல்ல, வழிய காட்டுறான் இல்ல. இந்த ஊருக்கும் வந்திருக்கிறேன், பாப்போம் யாராவது வழி சொல்றாங்களோன்னு. சரிடா தம்பி, சோம்பேறி மடத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டோம், எப்படி போறது? பேந்து போவோம் போவோம், யாராவது வழிகாட்டாமலாம் விட போறாங்களா? சரி சரி. அப்புறம் சரி, இந்த படிக்கிற காலங்கள் எல்லாம் இந்த புளிய மருந்துகளை திருத்தி பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த கணக்கு இதில் அந்த கதையா தெரியும் தானே சொல்றாங்க, காதலுக்கு கண் இல்லையா? அவ ஓடிதானோ, அது தெரியும் தானே அந்த ஸ்டோரிய. அது இருக்கட்டும், உங்களோட கதை அந்த படிக்கிற காலத்துல அந்த வெள்ளப்பட்டு என்ன மாதிரி? அந்த வெள்ளப்பட்டு அவள் நான் கருப்பு, அவள் வெள்ளப்பட்டேன். அப்போ ஒன்னும் செய்யலாது, நிறைய கருப்பு கருப்புன்னு சொல்லி கொண்டு இருப்பாள். ஓடி போட்டவா? அப்ப நான் நீங்க கருப்பு, நீ வெள்ளப்பட முடியாத ஒரு நீ ஒரு ஓடித்தாள். தெரிந்தானே கால உலகம் மாயா? தெரிந்தானே? தெரியும் தெரியும். வேற அப்புறம் படிப்புகள் எல்லாம் அப்படி போகுது? போகுது போகுது. வேலை எல்லாம் கிடைச்சிடும்? இல்ல தேறன். தேடி கொண்டிருக்கிறீர்கள்? அடே, அவங்க ரெண்டு பேர் இருந்து கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்கள்ட்ட போய் நான் போக வேண்டிய பாதையை கேட்டா சொல்லுவாங்க போல இருக்கு. வேலை இல்லாம மரத்துக்குள்ள இருக்கிறாங்க, வேலையை கொடுப்போம். ஐயா வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம். ஹலோ சார். ஐயா சாமி, நான் பாதை ஒன்று தெரியாம அலையிறேன் சாமி, எனக்கு கொஞ்சம் பாதை காட்டுங்க சாமி. பாதையா? எல்லாம் பாதை தானே, போங்க. எங்கேயாவது தானே பாதை? புரிய என்ன ஐயா? அந்த பாதை இல்லை ஐயா. அப்ப நான் ஐயா பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன். பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போகணும் ஐயா. இந்த மெய்யூருக்கு போற பாதை தெரியாம அலையிறேன் சாமி, எனக்கு ஒரு பாதை காட்டுங்க சாமி. சொல்லுங்க. மெய்யூருக்கு போகணுமா? போகணுமா? சொல்லுங்க, உங்களுக்கு தானே எல்லாம் தெரியும். இத்தனை பேரு பாதையை காட்டணும், சொல்லிவிடுவோம். சொல்லு சொல்லு. அப்ப நீங்க மெய்யூருக்கு போகணும் என்ன? ஆமா சாமி. மெய்யூருக்கு போறேன்டால் அப்படியே நேர போய் லெப்டே கட் பண்ணி திருப்பி ரைட்டே கட் பண்ணி அதுல ஒரு ரவுண்ட் போட் ஒன்று வரும். ஓகே. அந்த ரவுண்ட் போட் எலிப்டிக் எடுத்து திருப்பியும் ரைட்டுக்கு எடுத்து திருப்பி இடது பக்கம் வந்தீங்கன்னா அதுதான் மெய்யான ஊர். ஆனா பொய்யூர்ல இருக்கிறேன்னு சொல்றீர், இடது பக்கம் வலது பக்கம் திரும்பி பார்க்காமலுக்கு நாங்கள் சொல்றபடியா போயிட்டு வந்தீரென்றால் நிச்சயமா மெய்யூர் போய் சேருவீர். எல்லா டிவியா சொரி. சரி 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 சரி. நன்றி சாமி. சாமி மாதிரி இருக்கு, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அடே, நேரவோ சொன்னாங்க, பிறகு இடது இல்ல இல்ல இடது பக்கம் போக சொன்னாங்க, பிறகு வலது பக்கம் போக சொன்னாங்க, பிறகு ரவுண்ட போட்டுட்டாங்க, பிறகு நேர திரும்பி வாங்க. நான் பாதை விட்டு இடத்துக்கே வந்துட்டேனே. ஆனா பாதுங்களை இங்கே இருந்து ரெண்டு பேரும் காணும் இல்லையே. அடே அண்ணே அண்ணே, பாதை காட்டின அண்ணே. சும்மா இரு, உங்களுக்கே கண் பார்க்க தெரியாது, சும்மா இருப்போ. அடே, இவ்வளவு நேரம் குண்ட நன்றியாம பாதை கேட்டு அவங்கள தள்ளாடி போறாங்க. அட கடவுளே, வந்த முதலாக்களே இப்படியா போச்சு, இவ்வளவு நேரம் கூட நிட்ட போய் பாதை கட்டுருக்கனே. இனி யார்கிட்ட போய் பாதை கேட்கறது? இந்த ஊருக்கு போய் சேர்ந்த மாதிரி தான். சரி பார்ப்போம், இங்கேயாவது யாராவது இருப்பார் தானே. ஒரு தடவை காண இல்லை, ஊரும் அப்படியே உரைச்சோடி போய் கிடக்குது. அடட இவன் கொப்பி வேணையெல்லாம் பற்றி எழுதி கொண்டு இருக்கிறான். இவன் சரியா படிச்சிருப்பான் போல இருக்கு. எதுக்கு ஒன்று கேட்ட பாதை சரியா காட்டுவான் போல இருக்கு. சரி கேட்போம். அண்ணன் வணக்கம். பயங்கர விஷயம் எழுதி கொண்டு இருக்கான் போல இருக்கு. அண்ணன் வணக்கம். அண்ணே வணக்கம். அண்ணே பாக்குறேன். சரி ஐயா, நான் பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன் ஐயா. மெய்யூருக்கு போகணும், எப்படி போறது ஐயா? இவனை பார்த்தா நல்லா சாப்பிடுவான் போல இருக்குது. சரியா கஷ்டத்துல வந்திருக்கிறான். இவனோ கணக்கை கேட்கிறான். என்ன தம்பி சொல்றாய்? பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன் சார். பொய்யூருக்கு வந்துட்டேன். இந்த பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போகணும், எப்படி போறது? தம்பி உண்ட பசிக்கு தம்பி, நீ பிஞ்சில போனேன்டா தம்பி, கொத்து ரொட்டி சாப்பிடலாம். செப்பாட்டுல போனேன்டா, வாழலையோட சாப்பிடலாம் தம்பி.
போய் சாப்பிடுறா தம்பி. ஐயா நீ கஷ்டப்பட்டு போய் வந்த, எனக்கு பசி இல்லையா, எனக்கு சாப்பாடு அனுப்பலாம் ஐயா. இந்த பையூர் இருக்கே பையூர், இந்த பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன், இந்த பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போகணும், எப்படி போறது? இவன் சொதியின் சோறும் கேட்கிறான் தம்பி. ரெண்டுக்கும் இடையால போனேன்டா தம்பி, வாழலையோட சொதி சாப்பிடலாம் தம்பி, போய் சாப்பிடுறா. ஐயா எனக்கு சாப்பாடு அனுப்பலாம் ஐயா, பையூர் இருக்கல பையூர், இந்த பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன், இந்த பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போறோம், எப்படி போறது? டேய் நீ என்ன பைத்தியாரன் ஆகிட்டாய், உனக்கு அடிப்பண்ட அடி, நீ பையூர் இத கேக்குறதுக்கு பாறாள் பாற வரத்த தின்னடா பாதுதான கேட்டேன். இதெல்லாம் பெரிய அடியண்டப்படுத்தி போடுவான, நான் பாரம் போயிட்டு. ஆளை பத்த அளவு போல, வேலையை பத்த இளவு போல, இவன் ஒரு செவிடம் போல இருக்கான் போல. நான் எதை கேட்கிறேன், சாப்பாடு என்றான் சொதி என்றான், அவளை இந்த இன்றைக்கு நான் இங்க ஒரு கடவுளே, மத்தியானமும் ஆச்சு, சூரியனும் கொதிக்குது, எங்க யார்கிட்ட போறது? ஹாய் 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 ஹாய், ஐ அம் பிஸி, ஐ அம் பிஸி, ஐ அம் பிஸி. ஓ யூ, ஐ அம் பிஸி, யூ பின்னாடி, ஐ அம் மேடன், யூ கமிங் கனடா? நோ கனடா, நோ கனடா, புஷ் வெயிட்டிங் அமெரிக்கா. You forest? I am tourist. Oh! you take work? I give work. Chocolate. ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் போனாங்க, பேக்குகளும் போன்களும் வச்சுக்கொண்டு. இவன் போகாத ஊர் இருக்காது, இவன் போகாத நாடு இருக்காது. இவனுட்ட பாதை கேட்டா சரியா சொல்லுவான், எதுக்கும் போய் சொல்லுவான். தம்பி வணக்கம் தம்பி. ஓ வியாபாரத்தில் பயங்கர பிஸியா தான் இருக்கு. ஆ வணக்கம் தம்பி. ஓ உங்களோட ஊர்ல வணக்கம் இப்படித்தான் சொல்லுவாங்களோ. சரி ஐயா, நான் பாதை தெரியாம அழுகிறேன் ஐயா, எனக்கு ஒருக்கா பாதை காட்டுங்க ஐயா. இதுக்கும் அதானா? சரி ஐயா, பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேயா, இந்த பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போகணும் ஐயா, எப்படி போறது? ஓ ரிப்பீட், திருப்பி சொல்லணுமா? பையூர் இருக்குல்ல பையூர், பாக்கெட் வில்லேஜ். பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன், இந்த பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போகணும், ஓ ட்ரூ வில்லேஜ், எப்படி போறது? ஓ ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். அதாவது ஐயா, பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன், இந்த பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போறது சாமி போறது. ஓ தருவா இருந்துச்சா, பத்து முறுக்கு வாங்கினா, பத்தையும் சாப்பிட்டனா, அஞ்சு இருக்கு உனக்கு வேணுமா? ஐயோ ஐயோ, எனக்கு முறுக்கு வேணாம் ஐயா, முறுக்கு வேணாம், எனக்கு மெய்யூருக்கு போற பாதை வேணும். இந்த பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்துட்டேன், இந்த பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போகணும், எப்படி போறது? என்ன ஒத்த ரூபா இருந்துச்சா, பத்து முறுக்கு வாங்கினா, பத்தையும் சாப்பிட்டனா, அஞ்சு மிச்சம் இருக்கு உங்களுக்கு வேணுமா? அடே பாதை கொண்டு வந்த என்னையே பைத்தியக்காரன் ஆகிட்டானே, இவ்வளவு நேரம் ஒரு பைத்தியக்காரனோட சாய்ச்சிருக்கானே. அடடட, ஒருவன் கூடனா இருக்கிறான், ஒருவன் செவிடனா இருக்கிறான்,
ஒருத்தனுக்கு எல்லாம் காண்டு போய் கிடக்கு. இனி யார்கிட்ட போய் கேட்க போறேன்? அடடே, ஒரு தேவாலயம் போல இருக்கு, அங்கே போய் இருப்போம், ஆறாவது பாதை சொல்லுவானா பார்ப்போம். பாதை கேட்டு பாதை கேட்டு என் பாதம் எல்லாம் தேஞ்சு போச்சு. ஒரே அமைதியாக இருக்கு. தம்பி, யார் பண்ணி? ஐயா, இவன் என்ன பாடோ? எதுக்கும் சோதிச்சு பார்த்தா தெரியும். ஐயா, உங்களுக்கு கண்ணு ரொம்ப தெரியுமா? கண்ணு நல்லா தெரியும் தம்பி, அதெல்லாம் உன்னை பார்க்குற. ஓ, காது நல்லா கேட்குமா? நீ பேசுறது நல்லா கேட்குது தம்பி. ஓ, ஆமால. ஆனால் நல்லா தான் உடுப்புடுத்தி இருக்கிறான். இதுதான் பெரிய சோதனை, எதுக்கும் கேட்டு பார்ப்போம். ஐயா, நான் கேட்குறேன்னு குறைநேக்காதீங்க ஐயா. கேளு தம்பி. உங்களுக்கு ஒன்றும் கலண்டு போவே இல்லையே தம்பி. நான் நல்லா தான் இருக்கிறேன், நீயும் இந்த பிரச்சனையில் குழம்பி போயிருக்கிறா போல. ஆமாம் சாமி, நான் தான் ரொம்ப குழம்பி போயிருக்கிறேன். பாதை தெரியாமல் யார் யார்கிட்டலாம் கேட்குறேன், ஒருவருமே பாதை காட்டுறாங்களோ இல்லை. என்ன வழி, எங்கே போகணும்? ஐயா, நான் பையூரில் இருந்து இந்த பொய்யூருக்கு வந்துட்டேன். ஆமாம். இந்த பொய்யூரில் இருந்து மெய்யூருக்கு போகணும். ஆமாம். எப்படி போகிறதுன்னு தெரியல ஐயா, நீங்கள் ஆச்சும் பாதை காட்டுங்க. சோஸ்திரம். தம்பி, உன்னை பார்த்தா எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கு. யார் யாரோ எல்லாம் இந்த சந்தோஷத்தை தேடி எங்கெல்லாம் அலைகிறாங்க, ஆனால் நீயோ நித்திய நித்தியக்கான சந்தோஷத்தை தேடுகிறாயே, அதுக்காக என் தேவனை சுவஸ்தரிக்கிறேன். தம்பி, நீ போகிறதுக்கான அந்த மெய்யூருக்கு வழி இந்த வேதபுத்தத்தில் இருக்கு தம்பி. என்ன, நான் போகிறதுக்கான அந்த மெய்யூருக்கு போகிற வழி இந்த வேதபுத்தத்தில் இருக்கா? ஆமாம் தம்பி. அப்படியா? பிலிப்பியர்களின் அதிகாரம் 2:6-7 இப்படியாக சொல்கிறது, அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் தேவனுக்கு சமமானதை கொள்ளையான பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமை வெறுமையாக்கி மனித ரூபமாயினார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது தம்பி. அப்படியா? இயேசு நமக்காக மனிதனாய் பிறந்தாரா? புரியுது புரியுது. ஆ, சொல்லுங்க, மேலே மேலே சொல்லுங்க. அது மாத்திரமில்லை தம்பி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஓ, அதனால்தான் இயேசு பரலோக மேன்மையெல்லாம் துறந்து பாலகனாக பூலோகத்தில் அவதரித்தார். ஓ, அப்போ இன்னும் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற மாதிரி நான் போகலாமா? அந்த வழி இதுக்குள்ளே நிறைய இருக்கா? அதுக்காகத்தான் இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் தான் சுமந்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். அப்படியா? அப்போ இந்த புத்தகத்தில் நிறைய காரியங்கள் இருக்கும் போல இருக்கு. ஆமாம், இயேசு மரித்தது மாத்திரமல்ல, 3 உயிரோடு ஜெயமாக எழுந்தார். அப்படி அவர் இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். அந்த இயேசு சுவாமி தான் யோவானுக்கு எழுதின 14:6 சொல்லியிருக்கிறார், நானே வழியும் ஜீவனும் சத்தியமாக இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த வேதத்தை வாசித்து அவர் காட்டுற வழியில் நடந்தால் நீ அந்த மெய்யூரான மெய்யூருக்கு போகலாம். அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, இதை காட்டுறபடி நீ நடந்து இந்த வேதத்தை நம்பினால் நீ அந்த மெய்யான பரலோகத்துக்கு போகலாம், நீ வெற்றியும் பெறுவாய். ஆமாம் சாமி, நான் இந்த வேதத்தை படித்து அந்த மெய்யான ஊருக்கு நான் போகிறேன் சாமி. ரொம்ப நன்றி சாமி. போயிட்டு வா, ஒரு கத்திரதாமி ஆசீர்வதிப்பாரா.